Rejoice Ministries. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். இந்த நாள்ல ஒரு சாட்சி சொல்லலான் இருக்கேன். என்னோட அண்ணனுக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டர்ல போனதுல கால் உடைஞ்சிருச்சு. கால் உடஞ்சதுல வந்து 2 பிளேட் வச்சிருக்காங்க. அதோட நிறைய அந்த போல்ட் அண்ட் நட்ஸ் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய போட்டு அவருக்கு வந்து நடக்கவே முடியல. அதுக்கப்புறம் அவர் வாக்கர் வச்சு கொஞ்ச நாள் நடந்துட்டு இருந்தாங்க, ஆனாலும் கூட ரொம்ப வலி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சென்னைக்கு விழுந்துட்டாங்க அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் போனேன். குடும்பமா போய் அண்ணனை பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நான் செகண்ட் டைம் ஒரு தடவை போனப்போ நான் ஒரு ப்ரேயர் பண்ணேன். அதில் என்ன சொல்லி நான் ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவர் வந்து இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் இல்லையா. அப்போ அந்த டாக்டர் சொல்லியிருந்தாங்க, அந்த போனுக்கும் அந்த பிளேட்டுக்கும் நடுவில் சதை வளரணும், அந்த சதை வளர்ந்துச்சுனா தான் அது உரசாமல் இருந்துச்சுன்னா வலி இருக்காது. இப்போ அந்த சதை வளர்ச்சி இல்லாததுனால அது உரசுது, நடந்தால் அது உரசுது. அப்போ என்ன ஆகுதுன்னா வலி வருது. உங்களுக்கு வயசு வந்து 70 ஆயிடுச்சு, இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. இது வந்து வளர்ச்சி வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கு, இட்ஸ் அன் ஏஜ் பேஸ்டு ப்ராப்ளம். அதனால இனி வந்து கடவுளாக பார்த்து உங்களை நடக்க வச்சா தான் உண்டு அப்படின்னு டாக்டரே வந்துட்டு சொல்லிட்டாரு. எப்படி ஒரு மனம் உடஞ்சி இருந்தாங்கன்னா நான் சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப ஸ்மார்ட். அவங்க வந்து பைக் ஓட்டுவாங்க, கார் ஓட்டுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஓல்டேஜ் வந்துருச்சுங்கிற ஒரு எண்ணமே இல்லை. அவ்வளோ தூரம் அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரூமில் படுத்தே இருக்குது அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. அதே சமயத்தில் நான் ஒரு ஜபம் பண்ணுறத பார்த்துருக்கேன். எப்படின்னா அவங்க பெட்ரூமில் பெட்டை ஒட்டி அவங்க முட்டி போட்டு தரையில் முட்டி போட்டு அந்த பெட்ல 2 கையும் வச்சுட்டு அப்படி ஜோம் பண்ணுவாங்க. காலையிலேயே ஜோம் பண்றத பாத்திருக்கேன். ஸோ அதை முட்டி போட்டு ஜோம் பண்ற நிலைமையெல்லாம் போயிடுச்சு. அவங்களுக்கு முட்டியே போட முடியாது, அவங்களால நடக்க முடியாது. அப்படி உள்ள ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் வந்து சொன்ன ஒரு காரியம் எனக்கு ரொம்ப தெளிவா. ஆண்டவர் வந்து அற்புதங்களை எப்படி செய்யறாருன்னா, ஒரு உறுப்பு வந்து உருப்படி இல்லாம போயிருச்சுன்னா அது வேற உறுப்பு கொடுங்கன்னு சொல்லி கூட கேட்கலாம். என்னோட அப்பாவுக்கு கூட நான் அந்த மாதிரிதான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு அந்த வசனம் தெரியாது. ஆனால் வந்து என்ன வசனம்னா, எல்லாவற்றையும் புதிதாக்குவேன்னு சொல்கிற வசனம். அப்போ அந்த வசனத்தின்படி எங்கள் அண்ணனுக்கு ஒரு புதிய காலை கொடுங்க, புதிய காலை கொடுத்துருங்க, புதிய எலும்பு கொடுங்க. ஏன்னா அந்த எலும்பில் தான் அந்த உடப்பட்டிருக்கு. அதில் வந்து அந்த பிளேட் வச்சது நிமித்தம் அதை சரியாக அலைன் பண்ணி வச்சாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இது வந்து ஒரு மெடிக்கல் ஃபெயிலியர் தான். அப்படி இருந்த பட்சத்தில் ஆண்டவரே புதிய எலும்பு கொடுங்க, எங்கள் அண்ணனுக்கு எந்த உராய்சிட்டு இருக்கு அந்த பிரச்சனை வந்து தீர்வடையணும், அவங்க எப்போது மாதிரி எழுமி நடக்கணும், அவங்க கார் ஓட்டணும், அவங்க முட்டி போட்டு ஜோம் பண்ணுறதை நான் திருப்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் அண்ணனை வச்சு அண்ணன் காலில் கையை வச்சு நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடித்தோடனே அவங்க வந்து என்ன நீ வித்தியாசமாகலாம் ஜெபம் பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க. ஆமாண்ணே நிச்சயமாக அவங்கள நடக்க வச்சிருவார் பாருங்கன்னு சொல்லிட்டு நானும் ஒரு சவால் விட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் அன்னைக்கு நல்ல ஒரு விசுவாசம். அவங்களும் நானும் ஜெபம் பண்ணாத நாள் இல்லை, ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம் பாருங்கள். திடீர்னு ஒரு நாளைக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், அண்ணன் எப்படி இருக்காங்க, நடக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. முந்தி வாக்கர் வச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு காலை வச்சே நொட்டி நொட்டி நடந்தாங்க, அதை நீ பார்த்துருப்ப. ஆனால் இப்போ வந்துட்டு வாக்கர் இல்லாமலே நடக்கிறாங்க அப்படின்னாங்க. எனக்கு வந்து கர்த்தர் செஞ்சிட்டாரு, அற்புதத்தை செஞ்சிட்டாருன்னு உடனே சந்தோஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கியர்லெஸ் கார் வாங்கியிருக்காங்க. அந்த கியர்லெஸ் காரை அவர் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. சண்டே சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அண்ணியை. இது எப்படிப்பட்ட அதிசயம்னு பாருங்கள். நான் சொன்னேன் எந்த டாக்டர் வந்து இது வந்து இனி அவர் குணப்படுத்துறது கஷ்டம், அந்த எலும்புக்கும் அந்த பிளேட்டுக்கும் நடுவில் சதை வளர்ந்தாதான் இனிமேல் அவர் வந்து நடக்க முடியும்னு சொல்லியிருந்த அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் வந்து விடுதலை கொடுத்து அருமையா அவங்க நடக்கும்படிக்கும் கார் ஓட்டும்படிக்கும் கிருபை செய்திருக்கிறாரு. கூடிய சீக்கிரத்துல அவங்க முட்டி போட்டு ஜெபம் பண்றதை என் கண்ணால நான் பார்ப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் டாப்னி ஜோசப், செல் 9171100011. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.